டாக்குமெண்ட் க்ரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அங்கே போய் அந்த ஃபோல்டரில் பார்த்தோம்னா இந்த இன்வாய்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் ஆகிருக்கும். இது ஓப்பன் பண்ணால் நம்ம இன்வாய்ஸ் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது பர்ச்சேஸ் இன்வாய்ஸ் போட்டோம், ஸ்டாக் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம சேல்ஸ் இன்வாய்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்கேயே சேல்ஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இன்வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வச்சு என்டர் கொடுத்தோன்னா கஸ்டமர் டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே ஆகுது. நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் கஸ்டமரை. பில் டைப்பும் டேக்ஸ் டைப்பும் செக் பண்ணிவிட்டு இது இன்வாய்ஸ் நம்பர். இப்போது ப்ராடக்டை செலக்ட் பண்ணோம். குவான்டிட்டி இங்கே வந்து நம்ம ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு காட்டுது நம்மளுக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். குவான்டிட்டி என்டர் பண்ணிட்டோம். ரேட் அங்கே சேல்ஸ் ரேட் கொடுத்தது அதுவே எடுத்துக்கிச்சு. இப்போ அடுத்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண குவான்டிட்டி கொடுத்துட்டு ரேட்டு கொடுத்துட்டு ஃபைனல் ரேட் ஐட்டம் ரேட்டை செக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அங்கேயே ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா வியூவில் போயும் ப்ரிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். வியூ வியூ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம், ப்ரிண்ட் எடுத்துக்கலாம், ஆர் டெலிட் ஆப்ஷனும் இருக்குது, நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இங்கேயும் ப்ரிண்ட் இருக்குது, அங்கேயும் இருக்குது. இப்போது எக்ஸ்போர்ட்டும் நம்ம பர்ச்சேஸில் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டாக் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறக்கு ஜஸ்ட் அந்த ஏதாவது ஒரு கஸ்டமரை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே ப்ராடக்டில் வச்சு ப்ராடக்டை செலக்ட் பண்ணோன்னா நம்ம ஸ்டாக்லாம் லெஸ் ஆகிடுச்சு, ரெண்டு ப்ராடக்டோட ஸ்டாக் லெஸ் ஆகிடுச்சு. நம்ம இப்படியும் பார்க்கலாம், இப்படி இல்லைன்னா ரிப்போர்ட்டில் போயும் பார்த்துக்கலாம் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ரிப்போர்ட்லேயும் பார்த்துக்கலாம். இப்போது சேல்ஸ் இன்வாய்ஸ்